ஹாய் கைஸ், பிக் பாஸ் சீசன் 7 தமிழுக்கான அப்டேட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ குறிப்பாக லைவில் என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது விஷ்ணு அண்ட் அர்ச்சனா பயங்கரமாக சண்டை போட்டுக்கிறாங்க. எதனாலும் சொல்லி பார்த்தீங்கன்னா, வீட்டில் வந்து ஒரு டாஸ்க் மாதிரி உங்களுக்கு ஒரு சூப்பர் பவர் கிடைச்சிச்சுன்னா அந்த பவர் வச்சு நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்க அப்படின்றது தான் கான்செப்ட். ஸோ எந்த பவர் உங்களுக்கு வேணுன்றது ஒவ்வொருத்தராக வீட்டில் இருக்கக்கூடியவங்க சொல்லும். ஸோ அந்த வகையில் விஷ்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவர் சொல்லியிருப்பார். அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில பேர் வந்து புரிஞ்சிக்கவே முடியல. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவை தான் சொல்லியிருக்காரு. அவர் முதல் வாரம் பார்த்தீங்கன்னா அழுந்துக்கிட்டே இருக்கிறது, ரெண்டாவது வாரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்ரெசிவாகவும், மூணாவது பவர் பார்த்தீங்கன்னா அஞ்சலி பாப்பா மாதிரி விளையாடிட்டு இருக்காங்க. இவங்களை மாதிரி ஆளுங்களை வந்து புரிஞ்சிக்கவே முடியல, அதுக்குன்னு எனக்கு வந்து ஒரு தனி பவர் வேணும். இந்த மாதிரி ஆளுங்களை வந்து பார்த்தீங்கன்னா பலர் பலன் ஆப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கணுன்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பார். இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவுக்கு கொஞ்சம் நேரம் கழித்து ரொம்பவே எஃபெக்ட் ஆகிடுச்சு போல இருக்குது. அவங்க இதுக்கு பிடிச்சி செம கற்று கத்திருப்பாங்க. நான் என்ன உங்கள் வீட்டு போனால் என்னை போய் அடிக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க, எங்கள் அடித்து தான் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விஷ்ணுகிட்ட ரொம்பவே சண்டை போட்டுப்பாங்க. அதுக்கு விஷ்ணு என்ன சொல்கிறாருன்னா, அடிக்கிறதா நேரில் அடிக்கிறதுலாம் கிடையாதுங்க, நான் சொன்னது வார்த்தையில விளாட்றது, கேமில் வந்து அடிக்கிறது அப்படின்ற விஷயம் தான் நான் சொல்ல வந்தேன். அடிக்கிறதா நேரில் வந்து அடிப்பாங்களா, இது வந்து ஒரு கேம் ஷோ தானே அப்படின்ற மாதிரி அவரோட வாதத்தை வச்சிருப்பார். பட் இருந்தாலும் நீங்கள் எப்படிங்க இந்த வார்த்தையை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனா அவங்ககிட்ட ரொம்பவே அக்ரெசிவாக கத்திட்டு இருப்பாங்க. அதுக்கு விஷ்ணு வந்து சொல்கிறாங்க, நீங்கள் தான் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதிரி இருக்கீங்க, என்னால் உங்களை புரிஞ்சிக்கவே முடியல. ஸோ நீங்கள் வந்து கேமை ஒழுங்காக விளையாடுங்க, அதுக்கப்புறம் வந்து நான் எதை வேணால் நான் பார்த்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. அதுக்கு அர்ச்சனா சொல்லுவாங்க, உங்களை மாதிரி நான் ஒரே இடத்துலலாம் உட்காந்துட்டு கிடையாது, இதுக்கு தேவையெல்லாம் இங்கே ஒன்று சொல்கிறது இல்லை அங்கே போய் ஒன்று சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, நான் என் கேம் வெளியே தான் பார்த்துட்ருக்கேன், அது மட்டும் இல்லாமல் கமல் சாருக்கும் தெரியும் நான் உள்ள என்னென்ன பண்ணிட்டுருக்கேன், நீங்கள் என்னென்ன பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் தூக்கி உள்ளே போட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் விஷ்ணு ரொம்பவே அக்ரெசிவாக ஆரம்பிச்சிட்டாங்க. அர்ச்சனை வந்து சொல்லுவாங்க, அடிக்கிறேன்னு சொன்னீங்களே எங்கள் நேரில் அடிங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு விஷ்ணு மறுபடியும் சொல்லியிருப்பார், அடிக்கலாம் முடியாது, எனக்கு அடிக்கிறதா இருந்தால் நான் கேமில் அடிச்சிக்கிறேன் நீங்கள் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு உரிமையில் பேச ஆரம்பிச்சிருப்பார். ரொம்ப பரபரப்பாக இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா கண்டா போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இதையும் தாண்டி உள்ளுக்குள்ளே என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டாப்பிக்கை பேசணும் அப்படின்னும் போது பூர்ணிமா ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க. ஏன்னா உள்ளுக்குள்ளே யோசிக்கிறவங்களும் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு மூளையே கிடையாதாம்மா, அவங்க மண்டையை வந்து பார்த்திங்கன்னா கழட்டி வச்சு இதெல்லாம் தான் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே ஒவ்வொன்றா போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பயாச்சும் இவங்க கேம் ஆடுறாங்களா அப்படின்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பூர்ணிமா சொல்லியிருக்காங்க. மொதல் சொல்கிற இவங்களுக்கு தனியாக யோசிக்கிறாங்களான்ற விஷயமே தெரில, இவங்களே மாயாப்பிச்சை கேட்டு தான் கேம் விளையாடிட்டு இருக்காங்க, ஒன்றுமே புரியல தெரியலன்னு இருக்கா இவங்க. இவங்க எப்படி மற்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பவர் கிடச்சி உள்ளே வச்சு ஐடியா கொடுப்பாங்க அப்படின்னு விஷயம் சொல்கிறாங்க. இது எந்த வகையான நியாயம் அப்படின்னு சொல்லலை, இது எல்லாத்துக்கும் மேலே மாயா. மாயா வந்து பார்த்திங்கன்னா இவங்களை பற்றி நல்லாவே தெரியும். கேமை பொறுத்த வரைக்கும் நாலு பேர் தான் வீட்டில் விளையாடுறாங்க. ஸோ இந்த நாலு பேர் மட்டும் இருந்தால் போதும் மற்றவங்களா வெளியமைச்சிடலாம் அப்படின்ற மாதிரி இவங்க ஓவராக பேசிட்டு இவங்க ஆடுறதே அன்ஃபேர் கேம், இதுலனா இவங்க மற்றவங்களுக்கு சொல்கிறதுன்ற மாதிரி தான் இருந்துச்சு. தினேஷ் வந்து பார்த்தீங்கன்னா அவர் எதை பற்றி வேணால் பேசுங்க, நான் ஸ்ட்ரைட்டாக வேறு ஒரு விஷயத்துக்கு போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மந்திரம் எனக்கு கிடைக்கணும், அந்த மந்திரம் கிடைச்சிச்சுன்னா டைட்டில் வின்னர் தினேஷ் அப்படின்ற விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா மந்திரத்தை போட்டு நான் இந்த கேமை வின் பண்ணிட்டு வெளியே போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேமை டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டார். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க் கொண்டு போகிறான்ற பேரில் உள்ளுக்குள்ளே புதுசாக ஒரு விஷயத்தை வந்து அடிச்சிக்கிறாங்க. நிக்சன் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. நிக்சன் அண்ட் பூர்ணிமா அப்படின்னு சொல்லலாம், என்னையை கேட்காமல் எதுக்கு நீங்கள் எல்லா விஷயத்தையும் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பூர்ணிமா கிட்ட போய் சண்டை போட்டுருக்காங்க. பூர்ணிமா வந்து சொல்கிறாங்க, நான் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து சமைக்கிற வேலையில் இருக்கேன், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் உங்ககிட்ட வந்து கேட்க முடியாது, அதாவது ஸ்டவ் பற்ற வைக்கலாமா, கேஸ் லைட் யூஸ் பண்ணலாமா, பால் எடுத்துக்கிட்டு குண்டா மேலே வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயத்த நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நான் வந்து அதுதான் பண்ணி ஆகணும், உங்களை எல்லா விஷயத்தையும் வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ண முடியாது அப்படின்ற விஷயத்தையும் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலும் நிக்சன் இந்த விஷயத்துக்கு வந்து கடுப்பாயிட்டு வெளியே போயிட்டாரு, என்கிட்ட கேட்டு தாங்க பண்ணணும், நான் தான் இந்த வீட்டோட கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்படி எல்லா விஷயத்தையும் கேட்டு தான் பண்ணணும் அப்படின்ற விஷயம் வந்து எந்த கேப்டனும் சொன்னது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இப்போ புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா நிக்சனுக்கு தலையில் தூக்கி கிரீடம் வேறு வச்சுட்டாங்க. இந்த கிரீடம் எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சர்வாதிகாரம் என்ற விஷயம் எப்படி இருக்க போகுதுன்ற விஷயத்தை வெளியில் மக்களுக்கு காட்டணுன்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுறாங்க. இதை வந்து பிக் பாஸ் 2 வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பாலாஜி எல்லாம் இருப்பார், அதாவது நான் சொல்ல தாடி பாலாஜி. ஸோ இவர் இந்த சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயம் பண்ணியிருப்பாங்க ஐஷு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக பிக் பாஸ் சீசன் 7 இதே விஷயத்தை மறுபடியும் கொண்டு வந்திருக்காங்க. நிக்சன் தலைமையில் சர்வாதிகாரம் என்ற விஷயம்னா என்ன, அது எப்படி இருக்கும்ன்ற விஷயத்தை சூப்பராக காட்டணுன்றது தான். பட் எந்த அளவுக்கு இவர் அந்த விஷயத்தில் பிரதிபலிக்க போகிறார்ன்ற விஷயம் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனால் இருந்தாலும் இப்போயே நிறைய பேர் கூட சண்டை போட ஆரம்பிச்சிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் ப்ரோமோலையும் பார்த்துருப்போம், வெளியே போய் வந்து பார்த்திங்கன்னா மலையில் முட்டி போட வைக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காரு. விக்ரம் பிடிச்சி, ஸோ விக்ரம் இந்த டாஸ்க்காச்சும் பண்ணுறாரு அப்படின்ற விஷயத்தை சந்தோஷப்படணுமா, இல்லை மலையில் போய் நிற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வருத்தம் பண்ணுமா தெரியல. பட் இந்த விஷயத்தை கொஞ்சம் பரபரப்பாக கொண்டு போகலாம் ட்ரை பண்ணுறாங்க. கொஞ்சம் நல்லா ஒர்க் அவுட் ஆனால் நல்லாயிருக்கும், அதே மாதிரி நல்லா பண்ணாலும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ரூல் பிரேக் பண்ணுவாங்க மாயா பூர்ணிமான்ற விஷயத்தை நம்ம இங்கே 80% வந்து நம்பலாம். நார்மலாக ஒரு விஷயத்த ஒரு பண்ணுங்க அப்படின்னாவே ரூல் பிரேக் பண்ணி மைக்கை மாற்றி வச்சுருந்தா பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி சர்வாதிகாரன்ற பேச்சில் கொஞ்சம் ஓவராக தான் நிக்சன் பண்ணுற மாதிரி இருந்தாலும் கண்டிப்பாக ரூலை பிரேக் பண்ணுறதுன்ற விஷயம் இந்த இடத்துல கண்டிப்பாக நடக்க போகுது. ஸோ என்னென்னலாம் பண்ணுறாங்கன்ற விஷயத்த அடுத்த ஒரு வீடியோவை லைவை பார்த்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன்.